காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களினுடைய தாயார் மறைஞ்சிருக்காங்க. ஜனாதிபதி, பிரதமர் உள்பட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியின் தாயார் பாவ்லா மைனோ உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறாங்க. 90 வயதை கடந்த அவங்களுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாங்க. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், சோனியா காந்தியின் தாயார் பாவ்லா மோனோ கடந்த சனிக்கிழமையன்று இத்தாலியில் உள்ள அவரது வீட்டில் காலமானாங்க. இறுதி சடங்குகள் 30ஆம் தேதியன்று நடைபெற இருக்குது அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சோனியா காந்தியின் தாயார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்பட பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இதுகுறித்து முர்மு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சோனியா காந்தியின் தாயார் பாவ்லா மோனோவினுடைய மறைவு குறித்து வருந்துகிறேன். சோனியா காந்திக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இதயபூர்வமான இரங்கல்கள்னு ட்வீட் போட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் சோனியா காந்தியின் தாயார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. அவரினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு, இந்து துக்க நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் முழுதும் அவரின் குடும்பத்துடன் இருக்கு அப்படின்ற மாதிரியாக இரங்கல் தெரிவிச்சிருந்தார் ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட். ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா உள்பட பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் அட்டவணை குறித்து கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற ஆன்லைன் மெய்நிகர் கூட்டத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாகவும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.